ஹலோ ஹலோ சார், சொல்லுங்க சார். போன் பண்ணிருந்தீங்க சார். சார், நான் பேங்க் மேனேஜர் பேசுறீங்க. பேங்க்ல இருந்து பேங்க் மேனேஜர். எந்த பேங்க் சார்? நீங்க எந்த பேங்க்ல இருந்து கார்டு யூஸ் பண்ணிருக்கீங்க சார்? நீங்க நான் ரெண்டு மூணு பேங்க் வச்சிருக்கேன் சார். நீங்க எந்த பேங்க் சார்? ஸ்டேட் பேங்க். ஸ்டேட் பேங்க்? ஆமா சார், ஸ்டேட் பேங்க்ல இருக்கு சார். திருச்சி அக்கௌண்ட் சார். ஆமா சார், அதே கார்டு உங்களுக்கு பிளாக் பண்ணிருக்கேன். நீங்க ஆதார் கார்டு லிங்க் ஆகல, அதுக்கு கார்டு லாக் பண்ணிருக்கேன். நீங்க கார்டு சார் லாக் பண்ணீங்க? நான் திருப்பி நான் ஓபன் பண்றேன் சார். நான் வெரிஃபிகேஷன் பண்றேன் அதே கார்டு. அப்படியா? எதுக்கு க்ளோஸ் ஆச்சு? நான் வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு தானே இருந்தேன். பான் கார்டு லிங்க் ஆகல அதுக்கு? இல்லையே, பான் கார்டு லிங்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் திருப்பி லிங்க் பண்றேன், அப்புறம் நீங்க கார்டு யூஸ் பண்ணீங்க. ஓகே. அப்படியா? லிங்க் பண்ணல என்ன சார் ஆகும்? இப்போ லிங்க் பண்றேன், அப்புறம் நீங்க கார்டு யூஸ் பண்ணீங்க, அப்புறம் மெசேஜ் வரும் உங்களுக்கு. இப்போ உங்ககிட்ட பான் கார்டு இருக்கு? பான் கார்டு இப்போ கையில இல்லையே சார். இப்போ ஏடிஎம் கார்டு கையில இருக்கு? ஏடிஎம் கார்டு இருக்கு சார் கையில. வீட்டு பீரோக்குள்ள இருக்கு சார். வேணுமா சார்? ஆமா சார், இப்போ ஏடிஎம்ல இருந்து பாருங்க, டேட் போட்டிருக்கு. டேட் சொல்லுங்க. இருங்க சார் ஒரு நிமிஷம். ஏடிஎம் கார்டு பீரோ உள்ள இருக்கு. நான் லைன்ல இருக்கு பாருங்க. நீங்க லைன்ல இருக்கீங்களா? ஆமா, ஒரு நிமிஷம் சார். பீரோ சாவி எங்க வச்சிருந்தே? ஹலோ, சொல்லுங்க. பீரோ சாவி காணோம் சார், எங்கன்னு தெரியல சார். தெரியிட்டு இருக்கு சார். பாருங்க, நீங்க பாருங்க, நான் லைன்ல இருக்கு பாருங்க. லைன்ல இருக்கீங்களா? ஆமா. நீங்க உங்க பேர் என்ன சார்? அவினாஷ் சர்மா. அவினாஷ் சர்மாவா? எந்த ஊர்ல? திருச்சியா சார் நீங்க? அண்ணா நகர் சென்னை மெயின் பிரான்ச். அண்ணா நகர் சென்னை பிரான்ச். மெயின் பிரான்ச்? எஸ்பி மெயின் பிரான்ச் அண்ணா நகர்ல தான் இருக்கா சார்? ஆமா. சரி சரி சார். இந்த பீரோ மூடிக்கிச்சு, திறக்க மாட்டேன். சாவி எங்க வச்சுன்னு தெரியல சார். அர்ஜென்டா சார், இல்லைன்னா நாளைக்கு பண்ணலாமா? நாளைக்கு ஆவாது, அது அர்ஜென்ட் இருக்கு சார். அப்புறம் அது கார்டு அப்டேட் ஆகும், அப்புறம் நீங்க கார்டு யூஸ் பண்ணுங்க. அப்புறம் அக்கவுண்ட் பிளாக் ஆகும், அப்புறம் அக்கவுண்ட்ல இருந்து பணம் இருக்கிறது யூஸ் ஆகாது, அது மைனஸ் ஆகும் உங்களுக்கு கார்டு. ஓகே, அதுக்கு என்ன சொல்றேன், இப்போ நான் அப்டேட் பண்றேன். ஐயோ சார், என்கிட்ட இருக்குது 5000 தான் சார் இருக்கு. இப்போ உங்ககிட்ட எந்த பேங்க்ல கார்டு இப்போ கையில இருக்கு? நான் கேரண்டர் சப்மிட் பண்றேன். இப்போ எந்த பேங்க்ல கார்டு கையில இருக்கு? எஸ்பிஐ தானே சார் பிளாக் பண்ணாங்கன்னு சொன்னீங்க? ஆமா சார், நான் சொல்றேன். இப்போ உங்ககிட்ட ரெண்டு மூணு கார்டு இருக்கு என்ன சார் உங்களுக்கு? இருக்கு இருக்கு சார். நீங்க எஸ்பிஐ மேனேஜரா? எந்த மேனேஜர் சார் நீங்க? சார், நான் எஸ்பி மேனேஜரா? ஓகே, நான் உங்களுக்கு ஓல்டு ஏடிஎம் நான் ரெனுவல் பண்றேன், உடனே பிரச்சனை இல்லையா? ஓகே, நான் எஸ்பி கார்டு உங்ககிட்ட இருக்கு இப்போ கையில? அதான் சார், பீரோவுல வச்சிருக்காங்க. பீரோ சாவி எங்கன்னு தெரியல. என் தம்பி எங்கயோ போட்டு காலேஜுக்கு போயிட்டான். இப்ப யார் கிட்ட இருக்கு ஏடிஎம் கார்டா? அதான் அதான் பீரோலதான் இருக்கு. பீரோல வந்து போன் நம்பர் இருக்கு? அதான் அதான் சார், கார்டு பீரோல இருக்கு சார். இப்போ உங்ககிட்ட கையில எந்த பேங்க்ல கார்டு இருக்கு? ஏடிஎம் கார்டுல பழைய டேட் என்ன போட்டுருக்கு? டேட் சொல்லுங்க. இல்ல சார், அந்த மூணு ஏடிஎம் கார்டு பர்ஸ்ல வச்சுட்டு நான் இந்த ஊருக்கு போயிருந்தேன். காலு கட்டாயிடுச்சு. காலு கட்டாயிடுச்சு சார், சொல்லுங்க சார். சார், கார்டு கையில இருக்கு, அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் கார்டு எதுவும் உங்களுக்கு அர்ஜென்ட்லி இருக்கு? அது கார்டு பிளாக் ஆகும் சார். கார்டு எடுத்துட்டேன் சார். என்கிட்ட எஸ்பிஐ, ஆக்சிஸ் இருக்கு, மூணு இருக்கு சார், ஐசிஐசிஐ இருக்கு சார். எந்த கார்டு சார் வேணும் உங்களுக்கு? நீங்க எஸ்பிஐ மேனேஜர் தானே சார்? ஆமா சார், நான் ஹெட் பிரான்ச்ல இருந்து கூப்பிடுங்க. நான் சென்னை மேன் பிரான்ச். நான் ஓல்டு ஏடிஎம் நான் ரெனுவல் பண்றேன். ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், ஓவர்சீஸ் பேங்க், கனரா பேங்க். சாரி சார், நீங்க உயர் அதிகாரின்னு தெரியாம பேசிட்டேன் சார். யாரோ சின்ன பையன் பேசுறாங்கன்னு சின்ன மேனேஜர் பேசுறாங்கன்னு பயன்ட்டேன் சார். ஆமா சார், அதே மாதிரி பிரச்சனை. நான் உங்களுக்கு பர்சனல் டீடைல்ஸ் கேட்கல, நான் உங்களுக்கு அக்கவுண்ட் நம்பர் பின் நம்பர் கேட்கல சார். ஓகே சார். சார், இப்ப எனக்கு மூணு மூணு ஏடிஎம் கூட நீங்க ரினியூ பண்ணி கொடுத்துறீங்களா சார்? அப்னா கால் டிக்கே ஹோல்டே ரக்கா ஹோயிச்சே உன் லைன் பர் பனே ரஹே யா ஹோல்ட் எடுத்தேனே போயிலாம். சரியா? ஹலோ ஹலோ சார், சொல்லுங்க சார். கார்டு கடச்சிச்சு சார். எத்தனை சார் டேட் என்ன போட்டுருக்க? டேட் சொல்லுங்க கார்டுல. ஒரே நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். ஸ்பீக்கர்ல போட்டுக்கிட்டு கார்டு நம்பர் பார்க்க முடியல காதுல வச்சுட்டு. ஆமா, ஒரு நிமிஷம் இருங்க, சொல்றேன் சார். என் பேர் வந்து கபாலி கான் சார். கரெக்ட். நான் உங்களுக்கு என்ன 5 மினிட்ஸ் அப்புறம் நான் கால் பேக் பண்றேன் உங்களுக்கு. ஓகே சார். இல்ல சார், கேட்டுக்கோங்க சார், பிளாக் ஆயிர போகுது சார். அது ஓகே, நோ ப்ராப்ளம். நான் உங்களுக்கு என்ன 5 மினிட்ஸ் அப்புறம் நான் பேக் பண்றேன் சார். நான் உங்களுக்கு கால் பேக் பண்ணுங்க. பிளாக் ஆயிர போகுது சார். கஷ்டப்பட்டு வச்சிருக்கேன் சார் மூணு கார்டு. நான் அப்டேட் பண்றேன் சார். நான் உங்களுக்கு என்ன அப்டேட் பண்றேன். நான் 5 மினிட்ஸ் அப்புறம் நீங்க வெயிட் பண்ணுங்க. 5 மினிட்ஸ் நான் வேற கஸ்டமர் லைன்ல இருக்கே, அப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே, ஃபோன் பண்ணுவீங்களா சார்? நான் ஃபோன் பண்றேன் உங்களுக்கு. ஓகே சரி சார். சார், என்ன மறந்துடாதீங்க சார். ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சார், உங்க காலேஜ் தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க சொல்லுங்க. என் பேர் வந்து கபாலி கான் சார். கரெக்ட். ஆமா கரெக்ட். இப்போ நான் சொல்லுங்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு நான் மெசேஜ் வரேன். இப்போ ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்போ ஏடிஎம் கார்டுல பாருங்க டேட் என்ன போட்டுருக்கு. டேட் சொல்லுங்க. என்ன டேட் சார்? எக்ஸ்பிரி டேட், வயலேட் த்ரூ டேட். ஏடிஎம்ல இருந்து டேட் போட்டுருக்கு. எக்ஸ்பிரி டேட்டா சார்? ஆமா சார். என் பேர் ஃபர்ஸ்ட் சொல்லிறேன் சார். பேர் ஏதாவது தப்பா இருப்போ சார். பேர் மட்டும் சொல்லிறேன் சார். சார், பேர் சொல்லிக்க ரீசன் இல்லையா சார்? நான் உங்களுக்கு பர்சனல் டீடைல்ஸ் கேட்கல. இப்போ நான் அதே கார்டு நான் அப்டேட் பண்றேன். இப்போ நான் மெசேஜ் வரேன் உங்களுக்கு. ஓகே, மெசேஜ் வருமா சார்?
ஆமா நான் மெசேஜ் வரும் உங்களுக்கு, நான் அக்கவுண்ட் நம்பர் பின் நம்பர் கேட்கல உங்களுக்கு, பர்சனல் டீடைல்ஸ் யாருமே செல்ல கூடாது. ஓகே 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 சார், வேற என்ன டீடைல்ஸ் வேணும் சொல்லுங்க சார். அந்த டீடைல்ஸ் சொல்லிக்க முடியாது. இப்போ ஏடிஎம் கார்டுல பாருங்க டேட் போட்டிருக்கு, டேட் சொல்லுங்க. ஆமா டேட் போட்டிருக்கு சார். டேட் சொல்லுங்க சார். டேட் மேல காரக்குழம்பு ஊத்திச்சு சார். ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரே நிமிஷம் இருங்க. குழம்பு ஊத்திச்சு கார்டுல, அது தெரிய மாட்டேங்குது, சுரண்டி எடுக்கிறேன். டேட் தானே சார்? ஆமா ஆமா. ஒரு நிமிஷம் சார், தெரிய மாட்டேன்னு ஒரே நிமிஷம். 02 02, இந்த ஒரு கோடு வரும் சார், சாஞ்சு போன மாதிரி வரும்ல. ஆமா புரியுதா? கோடு 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 கொஞ்சம் கோடு சாஞ்சு போன கோடு சார். ஆமா கோடு போட்டீங்களா? ஆமா. அந்த கோடு பக்கத்துல தான் சார் அது குழம்பு ஊத்திச்சு, என்னன்னு தெரிய மாட்டேன். 1 ஏதோ போட்டிருக்கு சார். 02 அப்புறம் 2023 இருக்கு, 22 இருக்கு, 21 இருக்கு. ஏனா இருக்கு? இருக்கா சார்? இருக்கா? உங்ககிட்ட இருக்கா சார்? ஏனா இருக்கு? ஒரே நிமிஷம் சார், அது குழம்பு ஊத்திட்டு தெரிய மாட்டேன். அது கொஞ்சம் தேய்ச்சி பாக்குறேன், ஒரு நிமிஷம் இருங்க சார். ஒரு நிமிஷம், அந்த குழம்பு ஊத்திக்கு சார் கார்ல, அது தெரிய மாட்டேன் தேய்க்கிறேன். 02 சார். ஆமா. அப்புறம் அந்த கோடு ஒண்ணு இருக்குல்ல சார், சாஞ்சி போன மாதிரி ஒரு கோடு இருக்குல்ல, அந்த கோடு போட்டுக்கோங்க. ஆமா கோடு போட்டு 2, அதுக்கப்புறம் 0 8 தெரியல சார். அது 2 சார், 02 சார். ஆமா. அந்த சாஞ்சு போன கோடு சார். ஆமா. அதுக்கப்புறம் தான் சார் காரக்குழம்பு ஊத்திச்சு சார். அப்புறம் அதான் சார் 2 போட்டிருக்கு சார், அதுக்கப்புறம் காரக்குழம்பு ஊத்திச்சு சார். 2 0 இருக்கு லாஸ்ட்ல, 0 8 தெரியல சார். இப்போ அப்புறம் டேட் கே மேல 16 நம்பர் இருக்கு, சென்டர்ல 4 4 நம்பர் இருக்கு, தனியா தனியா 16 நம்பர். ஒரே நிமிஷம் சார்,